ஏன் சான்ஸா அடுத்த வாரம் பெருசா பல்கா மாவீரன் நம்ம மிஷன் இம்பாசிபிள் அவங்கெல்லாம் வரனால இந்த வாரம் சிம்பிளா முடிச்சுக்கிறாங்களே போலயே. ஆமா, இந்த வாரம் வந்து இன்சிடிஸ் அது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய படம் என்று சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கு. மித்ததெல்லாம் வந்து பார்த்ததில்லையே. நீ பார்த்து பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்டேன். இந்த பேய் பட சீரீஸ்லயே வந்து மியூட் பண்ணிட்டு இல்ல ஹெட்செட் மாட்டிட்டு தான் பார்ப்பேன், லைட்லாம் போட்டுட்டு. ஆனாலும் வார வாரம் தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகுது இல்லையோ, ஓடிடியில நாங்க 10 படம் வச்சிருப்போங்கறதுக்காகவே ஒரு குரூப் இருக்கானுல்ல. இப்ப டிக்கெட் பிரைஸ் வேற ஏத்த டிக்கெட் பிரைஸ் வேற ஏத்த போறாங்க. ஏற்கனவே 300 400 வாங்கிட்டு இருந்தாங்க. இதுல ஸ்பெஷல் சோனா வந்து சார் ஒரு 50 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு இருப்பாங்க, பில்லும் கொடுக்க மாட்டாங்க, பில்லுல ரேட்டு கம்மியா இருக்கும், அதெல்லாம் வெளியூர் பிரச்சனை. சென்னையில வந்து ஐமேக்ஸ் அதுல 3D கண்ணாடி அதுன்னு சொல்லி ஒரு 520 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுல ஒரு 100 ரூபா ஜிஎஸ்டி இல்லாம சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். சரி, ஷோ இந்த வாரம் முதல்ல வந்து வழக்கம் போல ஓடிடி தான். ஓடிடியில் சீரீஸ், சீரீஸில் முதல் சீரீஸ் என்ன சீரீஸ்? இஷ்க் நெக்ஸ்ட் டோர். யாரோ டோரை சாத்துறாங்க. இஷ்க் நெக்ஸ்ட் டோர்னா பக்கத்து டோரில் காதலா? நெக்ஸ்ட் டோர் பக்கத்து வீட்டில். இது என்னன்னா ஒரு ஜோடி காதல் ஜோடி, அவங்க காதலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அதை எப்படி சமாளிக்கிறாங்க, என்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வருது அப்படிங்கிற சொல்லக்கூடியது. ஹிந்தியில் வரக்கூடியது ஜியோ சினிமாவில் ஜூலை மூணாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பார்க்க விருப்பப்படுறவங்க பார்க்கலாம். அடுத்து வந்து கிசாசி மோட்டோ அப்படின்னு ஹாட் ஸ்டாரில் ஜூலை 6ஆம் தேதி ஒரு ஆந்தாலஜி வருது. இந்த ஆந்தாலஜி அப்படின்னாலே வந்து ஒரு காமன் பேக்ட்ராப் எடுத்துக்கிட்டு அதில் பல்வேறு இயக்குநர்கள் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. கிசாசி மோட்டோங்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு புராதான அந்த விஷயங்கள்லாம் வச்சு ஒரு 10 டைரக்டர் 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அதோட புராதான விஷயம்லாம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா அது டிஸ்டோபியன். 2050 நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. எல்லா கதையும் 10 கதைகளும் இருக்காங்க. ஆப்பிரிக்கன்ஸ் எதுக்குன்னா ஆப்பிரிக்கன் கலைஞர்கள் அவங்க வந்து அந்த விஷனில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வெறி கொண்டு காத்திருந்து பார்த்து ரிவ்யூ பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஸ்வீட் காரம் காஃபி ஜூலை 6ஆம் தேதி பிரைமில் வருது, ஸ்கிரீனர் வந்துருச்சு. ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸ்வீட் காரம் காஃபி ரோட் ட்ரிப் மூவி அப்படிங்கிறதே வந்து ஒரு காமன் வேவ் லென்த்தில் இருக்கிற நபர்கள் ஓடி போகிறது தான் வந்து ரோட் ட்ரிப் மூவி. ஸ்வீட் காரம் காஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார், மாமியாரோட மருமகள், மருமகளோட பொண்ணு, இந்த மூணு பேரும் ஒன்றா ஓடி போனால் எப்படி இருக்கும், அவங்க அவங்களோட வாழ்க்கை தேடல்கள், அந்த ப்ரெஷர் குக்கர் வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு ட்ராமா. 3 டைரக்டர்ஸ் படத்தை எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த சீரீஸ் வந்து அதுரா அப்படின்ற ஹிந்தி சீரீஸ். ஒரு இது வந்து பேய் சீரீஸ். ஒரு போர்டிங் ஸ்கூலு, அங்கே இருக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் என்ன, அது வெளியே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தான் அதோடைய கதை. ஸோ த்ரில்லர் விரும்பிகள், ஹாரர் விரும்பிகள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எதில் வருதுன்னு சொல்ல, ப்ரைமில் ஜூலை 6 வருது. ஓடிடியில் வெளியாகக்கூடிய படங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு வந்து பிளைண்டு. பிளைண்டை தான் ஏற்கனவே அந்த கதையை தான் வந்து இருவர்கன் எடுத்திருந்தாங்க. நெட்ரிக்கன் அப்புறம் இது பிளைண்டெல்லாம் இல்லை, இது பேர் அன்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோவும் கிட்டத்தட்ட அதை கொண்டு ஏதோ அந்த ஆங்கிளில் தான் தட் அதே செருப்பு சைஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வேறையாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஜூலை 7ஆம் தேதி பிளைண்டோட ஹிந்தி ரீமேக். ஏற்கனவே தமிழில் பார்த்துட்டோம், ஸ்டில் ஹிந்திலையும் பார்த்து ஒரு வாட்டிக்கு இது பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சோனம் கபூர் நடித்திருக்கக்கூடிய பிளைண்ட் ஹிந்தி ரீமேக்கை பார்க்கலாம். அடுத்த படம் வந்து தரலா. அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் செஃப், சமையல் கலைஞர். அவங்க பெண், அவங்க வந்து ஓ தரலா தலால் தான் அவங்க பேர். அவங்களுடைய பயோபிக் தான் அந்த படம். தால் போட்டு சம்பாதிக்கணும் அதெல்லாம் தெரியாது. இதோடைய ஹிந்தி ரீமேக், சாரி ஹிந்தி ரீமேக்கு. ஸோ இதில் வந்து தரலா கேரக்டரில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஹியூமா குரேஷி, அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்க விருப்பப்படுறாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து போஸ்ட் தியேட்டரிக்கலில் 2 நாட்களுக்கு முன்பே வெளிவந்து விட்டது குட் நைட். இந்த வருடம் வந்த ஃபீல் குட் படங்களில் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஆத்திரமான ஒரு ஃபீல் குட் படம்னா அது குட் நைட்டு தான். மணிகண்டன் கேரக்டர் ஆகட்டும், அந்த பொண்ணு கேரக்டர் ஆகட்டும், மணிகண்டனோட சிஸ்டர் கேரக்டர், சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ரமேஷ் சில கேரக்டர்னு எல்லா கேரக்டருக்குமே ஆர்க் வச்சு ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. பாலசக்திவேலும் நல்ல ரொம்பவே நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். ஒரு ஃபேமிலியாக உட்காந்து ஒரு வீக்கெண்டில் நான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு படம் கேரண்டியாக, பிரீத்திக்கு கேரண்டிங்கிற மாதிரி குட் நைட்டுக்கு நான் கேரண்டி. நல்ல படங்கள் கொண்டாடும் படமாக இருக்கும், உண்மையான குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இருக்கும். அடுத்த படம் வந்து பேபிலோன். இந்த படம் தியேட்டர்களில் வெளியாகி விமர்சனங்கள் இருந்தும் படம் வந்து சரியாக போகலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இது வந்து சில படங்களுக்கு தான் நடக்கும் அபூர்வமாக, அது இந்த படத்துக்கு நடந்துருச்சு. இது எதை பற்றின கதைனா, ஹாலிவுட் வந்து ஸ்டார்ட் ஆகிற பீரியட் இருக்குல்ல, அந்த எமர்ஜிங் பீரியடு எப்படி இருந்துச்சு, அப்போது இருந்த ஆட்கள்லாம் ஒரு சினிமாவை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, உருவாக்குனாங்க அப்படிங்கிற பற்றின கதை. அதுக்குள்ளே
சில முக்கியமான கேரக்டர்ஸ் வச்சு நடிகர்கள் அந்த படத்தில் நடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி மார்கட் ராபி அவங்க ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க, பிராட் பிட் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு அந்த கதையை சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓடிடியில் வருது ப்ரைமில் July 6th. ஏற்கனவே சொன்னது தான் ஃபர்கானா படத்துக்கு ஸ்டில் இந்த வாரம் வர்றதா கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. சோனி லைவில் July 7th ஃபர்கானா திரைப்படம் வருகிறது. ரொம்பவே ஆர்த்தடாக்ஸான ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து வரும் ஃபர்கானா எனப்படும் ஐஸ்வர்யராஜேஷுக்கு இந்த வேலை தான், இந்த வேலையை விட்டால் ஒரு வழி இல்லை அப்படிங்கிற சூழலில் ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு அவங்க போகிறதுல நிறைய பிரச்சனைகள். ஒருத்தர் வந்து அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ஆரம்பகால படங்கள் என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் பேஸ் பண்ண மாதிரியே ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார், ஒரு ஸ்டாக்கராக வந்திருப்பார். ஸோ ஸ்டாக்கர்ட்ருந்து ஐஸ்வர்யராஜேஷ் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபர்கானா படத்தின் கதை. ஒரு நல்ல த்ரில்லர். அடுத்து வரக்கூடிய படம் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். எப்படி இருந்துச்சு படம்? படம் வந்து எப்படி இருக்குன்றத ஆடியன்ஸ்கிட்டே நான் விட்டுறேன், அதோட ஸ்டோரி லைன் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பத்தால் ஆபத்து. அதை எப்படி இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, இவருடைய பேக் ஸ்டோரி என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடிய படம். இதுக்குள்ளே ஒரு இந்து முஸ்லீம் அந்த சகோதரத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதையும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆரியா சித்தியை காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது தான் கதை. சித்தினா என்ன, இது சீரியல் அது சித்தி இதுனானி. ஆமாம். அடுத்து வந்து தி போப்ஸ் எக்ஸாஸ்ட் அப்படிங்கிற படம். பேய் படங்கள் அப்படின்னாலே வந்து அதுவும் போப் மாதிரியான கிறிஸ்டியன் ரெடம்ஷன் ஆர்க் இருக்கிற பேய் படங்களில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு லிக்விட் வச்சுட்டு அந்த லிக்விடு இருந்துட்டு சாத்தானே அப்பாலே போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த படம் அப்படிலாம் இல்லாமல் கௌதமேனன் மாதிரி பேசியே ராமராஜன் மாதிரி பாடியே பேயை அனுப்புகிற ஒரு படமாக இருந்துச்சு. ஃபிலாசபிக்கலாக ரொம்பவே படம் நல்லா இருந்துச்சு. நீ மொதல் யோகியமா, நீ யோகியமாக இருந்து என்ன வந்து சரி பண்ணு போ அப்படின்னு அப்படின்னு பேய் வந்து ரசல் குரோவை கேட்க, ரசல் குரோவும் வந்து ஆமாம் என் மேலே தப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரசல் குரோவ் ஒரு வித்தியாசமான ஒரு பேய் படம் நல்லா இருந்துச்சு. அடுத்த படம் வந்து IB 71 அப்படிங்கிற படம். இது நம்ம காசி அட்டாக் எடுத்தார்ல சங்கல்ப், அவர் வந்து ஹிந்தியில் பண்ணியிருக்கக்கூடிய படம். வித்யுத் ஜம்வால் தான் ஹீரோ. இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு சிலர் திட்டம் போடுறாங்க, அந்த திட்டத்தை எப்படி முறியடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய கதை. ஹாட் ஸ்டாரில் July 7th ரிலீஸ் ஆகுது. அடுத்த வாரம் தியேட்டரில் வெளியாகக்கூடிய படங்கள். தியேட்டரில் தான் ஒன்றும் இல்லை. வியாழக்கிழமையே இன்சைடர்ஸ் த ரெட் டோர் அப்படிங்கிற படம் வருது. ஜான்சன் மட்டும் தான் அந்த சீரீஸ் பார்த்துருக்காரு. ஸோ ஜான்சன் சொல்லு. அதாவது ஒரு ஜோடி வருவாங்களே பேய் ஓட்டுறதுக்கு, என்னது காஞ்சூரிங்கா? காஞ்சூரிங். அது மாதிரி இதில் ஒரு குடும்பம் பேய் ஓட்டுவாங்களா? பேய் ஓட்ட மாட்டாங்க, பேய் இவங்களும் ஓட்டும். இவங்க வந்து பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவாங்க. போன பார்ட்டோட கண்டினியூஷனாக இந்த பார்ட் வருது. குடும்ப தலைவர் இருக்கார்ல, அவருடைய பையன் காலேஜில் சேர்றாரு. காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்கள் என்ன, அந்த பேயிலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது அதோடய கதை. எப்பவுமே இந்த ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ்லாம் இன்சிடிஸ் பொறுத்த வரைக்கும் செமையாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அது கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து காடப்புறா கலைக்குழு. ஒரு காமெடி டியூவாக காளி வெங்கட் முனிஷ்காந்த் ரெண்டு பேருமே ரொம்பவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோலுமே காளி வெங்கட் ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு நல்ல விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு இந்த வாரம் வெயிட்டிங். அது இல்லாமல் ரெண்டு மூணு படங்கள் வருது. ஜான்சன் பார்த்துருக்காரு. பார்த்துருக்கீங்க சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய தமிழ் படம் வந்து பம்பர். பம்பர்னால் நம்ம காருக்கு பின்னாடிலாம் இருக்கும் அந்த பம்பர் இல்லை, பம்பர் லாட்ரி சீட்டு, பம்பர் குழுக்கள் அந்த மாதிரி இருக்கும்ல. தமிழ்நாட்டில் லாட்ரி இல்லையே. இது வந்து கேரள லாட்ரி. சரி. அது வந்து பணத்தையே விரும்பாத ஒருத்தர், ரொம்ப நியாயமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் பணத்தை விரும்பக்கூடாதா? அது வந்து நீ ரொம்ப டெப்தாக போகிற, நான் கேரக்டர் சொல்கிறேன். ஓகே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆப்போசிட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வரக்கூடிய குறுக்க வரக்கூடிய கௌஷிக் என்னென்னா ஒரு 10 கோடி. அந்த 10 கோடி வந்து பரிசு தொகையாக வருது லாட்ரி சீட்டு மூலமாக. ஸோ இதனால் இந்த ரெண்டு பேர் லைஃப்லேயும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் பம்பர். அடுத்த படம் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி வந்து இவர் நடிச்சிருக்கார், நம்ம நட்டி நட்டி நடிச்சிருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படி இருக்குன்னு எந்த ஐடியாவும் இல்லை, ஸ்டோரி லைனும் கூட கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி நட்டி நடித்த த்ரில்லர் வந்து காட்ஃபாதர், அதுக்கப்புறம் நட்டி நடித்த த்ரில்லர் வந்து கர்ணன், அதுக்கப்புறம் இந்த படம். காட்ஃபாதர் நல்ல படம், நல்லாயிருக்கும். எந்த காட்ஃபாதர்? நட்டி நடித்த காட்ஃபாதர் தான் நல்லாயிருக்கும். ஓகே. அடுத்து வந்து மலையாளத்தில் பத்மினி ஷென்னா ஹெட்கே உடைய படம். ஷென்னா ஹெட்கே ஏற்கனவே கதையுண்டு ஷுருவாகிதே. சரி, ஓகே, அதுதான். ஸோ அந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த டைரக்டருங்கிறனால அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருந்தாரு, திங்களாச்சா நிச்சயம் நினைக்கிறேன். ஸோ மலையாள படமே வந்து நல்லா இருக்கும்னு நம்புவோம். அடுத்த படம் வந்து ரங்கபலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு படம். ரங்கபலிங்கிறது அந்த ஊர் பேர், அதுவே டைட்டிலாக வச்சுட்டாங்க. அந்த ஊரை நேசிக்கக்கூடிய ஒரு ஹீரோ அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார். நம்ம இவர் இருக்கார்ல அந்த
இந்த செல்போனை தூக்கி போட்டு இன்டர்வியூ கொடுப்பாரு மலையாளத்துல. இப்போ ஒருத்தர் பண்ணாரு செயின்ட் தாமஸ் சாக்கோ, இதில் கூட நடிச்சிருப்பாரு பீஸ்ட்ல. அவர் வந்து இதில் வில்லானா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ஹீரோவுக்கும் நடக்கக்கூடிய மோதல் தான். ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்த பின்னாடி தெரியும், பார்த்துட்டு சொல்லுவோம். அடுத்து வரக்கூடிய படம் வந்து ஹிந்தியில நியாட் அப்படின்னு ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு விஜயபாலன் மேடம் வந்து தியேட்டருக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி வந்து சகுந்தலா தேவி பண்ணியிருந்தாங்களா அனுமேனம், அதுலேயும் வந்து வித்யாபாலன் தான் ஹீரோயின். இதையும் அனுமேனன் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெயிட்டிங் கூட ஒரு படம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு த்ரில்லர் கதையுடன் வருகிறார்கள். இந்த அகதா கிறிஸ்டியா சொல்லுவீங்களா, அந்த டைப்ல, அதாவது ஒரு வீட்டு மர்டர். அந்த மர்டர் வந்து 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர்ல யாரு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத 10 பேருக்கும் ஜூம் போய் காட்டுவாங்க. கடைசியா 10 பேருமே சேர்ந்து தான் இந்த மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாலவன் பாப்பையா தனமா முடிப்பாங்க. இதுதான் காலங்காலமா நடக்குது, அப்படி இந்த படம் முடியாதுன்னு நம்புவோம். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியவங்க தான் வித்யாபாலன். என்ன பண்ணுறாங்க, டேனியல் கிரேக்கா வராங்க. எஸ், நைஸ் அவுட். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் புதன் வியாழன்கிழமையில மிஷன் இம்பாசிபிள் படம் வந்துடும். அதையும் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஒரு நாளுக்கு அப்புறம் மாவீரன் வந்துடும். மாவீரனில் இப்போவே கமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காருலாம் சொல்கிறாங்க. லியோ படத்தில் வந்து அனுராக் கஷ்யப் சேர்ந்துட்டாரு, தனுஷ் சேர்ந்துட்டாருலாம் சொல்கிறாங்க. இப்படி நிறைய சர்ப்ரைஸ், நிறைய ஸ்பாய்லர்ஸ், எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுவோம். நீ ஸ்பாயில் பண்ணு, பின்னாடியே வந்து அடிப்பானுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. ஷோ ஓகே. என்ன இன்ட்ரோ, வழக்கம் போல் எதுவும் இல்லாமல் தான் வந்துருக்கோம். எழுதட்டவா, பசியில் இருக்கிறான், அடிச்சு ஒன்று கட் பண்ணிடுவேன். சினிமாவில் பார்த்து யாரா கண்டே மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த படம் வந்து தரலா. அவங்க வந்து காசு தரல, பணம் தரல, அது ஒருத்தர் பேரு அப்படியா? ஓகே, மார்க்கெட் ராஜ். மார்க் கிட்டத்தட்ட காதல் ஸ்பாயிலர் பண்ணிட்டாயா? சரி, இன்னும் பார்க்கலாம். ஐயையே,